ஒரு ஊரிலே ஒரு ஏழை ரொம்ப கடுமையான வறுமை மிகுந்த ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய ஏழ்மை காரணமாக அவனை யாரும் மதிப்பதில்லை அவனை ஒருவரும் ஒரு மனிதனாக கருதி மதிப்பதில்லை ஒரு நாள் திடீரென்று ஏதோ பரிசிச்சுட்டோ புதையலோ ஏதோ கிடைத்து அவன் பெரும் செல்வனாகி விட்டான் பெரிய பணக்காரனாகி விட்டவுடனே ஊரிலே எல்லாரும் அவனை மதிக்கத் தொடங்கினார்கள் இது அந்த கதையை நான் சொல்லுகிறேன் ஊரிலே எல்லாரும் அவனை மதிக்க தொடங்கினார்கள் வழியிலே அவன் ஆரம்ப காலத்திலே போகிற பொழுது திரும்பியும் பார்க்காதவனெல்லாம் நின்று செருப்பு கழட்டி வணக்கம் சொல்லிட்டு போனார்கள் இவன் அதை பார்த்து இவனுக்கு அன்றையிலிருந்து ஒரு வழக்கம் வந்தது என்ன வழக்கம் என்றால் யாராவது ஒருவர் தன்னை கண்டு வாழ்த்து சொல்லி அல்லது வணக்கம் சொன்னால் இவன் திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டானாம் அப்படி வணக்கம் சொல்லுவர்களை பார்த்து நான் போய் சொல்கிறேன் என்பானா இது ஒரு தொடர் நான் போய் சொல்லுகிறேன் ஊரில் எல்லாருக்கும் இவன் ஏன் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்வது தான் பண்பாடு முறை இவன் வணக்கமே சொல்லாமல் யாராவது வணக்கம் சொன்னால் நான் போய் சொல்லுகிறேன் இவனுக்கு ரொம்ப பணத்திமிர் பிடித்து கொஞ்சம் மேலே அவனுக்கு ஏதோ பழுதாகி விட்டது போல இருக்கிறது தான் வணக்கத்துக்கு வணக்கம் சொல்லாமல் நான் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறானே என்று ஊரிலே பேசிக்கொண்டார்கள் வீட்டிலே இவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை என்று கேட்டால் இவன் வெளியிலே எங்கேயாவது போய்விட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே செருப்பை கலட்டி காலை கழுவி வீட்டுக்குள்ளே போய் நேராக பூஜை அறைக்கு போவான் பூஜை அறையிலே பணப்பெட்டியை வைத்திருந்தான் இந்த பணப்பட்டியை திறந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது மந்திரம் சொல்வது போல முணுமுணுத்து முணுமுணுத்து சொல்வான் இவன் மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை பூஜை அறையிலே போனால் சாமிக்கு பூஜை பண்ண வேண்டியதானே இதை பணப்பட்டியை திறந்து வச்சு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லுகிறானே என்று மனைவிக்கு பிரச்சனை ஊரில் மக்களுக்கு பிரச்சனை வீட்டிலே மனைவிக்கு பிரச்சனை நான் போய் சொல்லுகிறேன் என்று ஏன் இவன் சொல்கிறான் என்று ஊரிலே புரியவில்லை வீட்டிலே வந்து பணப்பட்டிக்கு இவன் என்ன சொல்கிறான் என்று மனைவிக்கு புரியவில்லை ஒரு நாள் தாங்க முடியாமல் இந்த மனைவி கணவனை பார்த்து உங்களுக்கு முகத்துக்கு நேர யாரும் கேலி பேசுவதில்லை என்னைத்தான் எல்லாரும் கேலி பேசுகிறார்கள் இந்த இந்த மனுஷனுக்கு பணம் வந்த பிறகு கொஞ்சம் புத்தி சுதாதீனம் இல்லாமல் போய்விட்டது போல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நான் மனைவி எனக்காவது சொல்லுங்களேன் ஊரிலே யாராவது வணங்கி வாழ்த்து சொன்னால் நான் போய் சொல்கிறேன் என்று சொல்கிறீர்களாம் அதை ஏன் சொல்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தால் பணப்பட்டியை திறந்து வைத்து ஏதோ மந்திரம் சொல்வது போல சொல்கிறீர்கள் இது ரெண்டும் என்ன செய்கிறீர்கள் எனக்காவது சொல்லுங்களேன் என்று இந்த மனைவி கேட்டாள் இவன் சொன்னான் சரி நீ கேட்கிற பொழுது மனைவி என் வாழ்க்கையின் பாதி அல்லவா சொல்லத்தான் வேண்டும் என்று விட்டு சொன்னான் நான் ஏழையாக இருந்தபொழுது இந்த வீதியிலே போனால் யாரும் என்னை திரும்பியும் பார்ப்பதில்லை ஏனென்றும் கேட்பதில்லை நான் வணக்கம் சொன்னால் கூட யாரும் எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டார்கள் அப்படி இருக்கிற காரணத்தினாலே இப்போ செல்வம் வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்கிறார்கள் இவன் இதை சொல்லிட்டு மனைவிக்கு சொன்னான் எனக்கு அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எனக்கு வணக்கம் சொல்லுகிறவளாக இருந்தால் நான் ஏழையாக இருந்த பொழுதே எனக்கு சொல்லி இருப்பார்கள் பணக்காரன் ஆன பிறகு வணக்கம் சொல்லுகிறபடியால் அவர்கள் எனக்கு வணக்கம் சொல்லவில்லை என்னிடம் வந்த பணத்துக்கு தான் வணக்கம் சொல்கிறார்கள் ஆகவே நான் போய் சொல்லுகிறேன் என்று நான் சொல்லிவிட்டு வந்து விடுவேன் சரி நீங்கள் சொல்வது சரிதான் அப்போ இப்போ வந்து வீட்டில் என்ன பண்ணுகிறீர்கள் பணப்பட்டியை திறந்து வச்சு என்ன பண்ணுகிறீர்கள் என்று கேட்டால் வேற ஒன்றும் இல்லை வந்தவுடனே இன்றைக்கு சுப்பிரமணியம் உனக்கு வணக்கம் சொன்னான் கந்தசாமி உனக்கு வணக்கம் சொன்னான் புண்ணியமூர்த்தி உனக்கு வணக்கம் சொன்னான் அதெல்லாம் உன்னிடம் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்வதைத்தான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேன் என்றான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடித்தது இப்போ இந்த கதையை சொன்னதற்கு காரணம் என்னவென்றால் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் போய் சொல்லுகிறேன் யாருக்கு சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய பணப்பட்டிகில் இல்லை அது கிடையாது கம்பனுக்கு போய் இந்த புகழ்ச்சியை எல்லாம் நான் சொல்லுகிறேன் வள்ளுவனுக்கு போய் இந்த புகழ்ச்சியையெல்லாம் நான் சொல்லுகிறேன் சேலத்திலே ரொம்ப பேர் உன்னை மதிக்கிறார்கள் வணக்கம் சொல்கிறார்கள் என்று கம்பனுக்கு சொல்வேன் வள்ளுவருக்கு சொல்வேன் சேர்க்கலாருக்கு சொல்வேன் பாரதிக்கு சொல்வேன் ஏனென்றால் நீங்கள் என்னை மரியாதை பண்ணி தருகிற வணக்கம் எல்லாம் எனக்குரியவை அல்ல அந்த பெரியவர்களுக்கு உரியவை என்றபடியால் அதை மீண்டும் ஒரு தரம் நான் போய் சொல்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் திருக்குறளிலே புதல்வரை பெறுதல் என்று ஒரு அதிகாரம் நீங்கள் படித்திருப்பீர்கள் நான் இந்த இந்த விஷயத்தினுடைய பெருமதியை உங்களுக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன் திருக்குறளிலே புதல்வரை பெறுதல் என்று ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு உரை எழுதுகிற பரிமேலழகர் அதனுடைய பாயிர உரையிலே ஒரு செய்தி சொல்லுகிறார் இல்லறத்தாருக்கு மூன்று கடன் எப்பொழுதும் உண்டு நாங்களெல்லாம் கடன் இல்லாதவர்கள் என்று யாரும் சந்தோஷப்பட வேண்டாம் அல்லது கடன் இருக்கிறவர்கள் நாங்கள் மட்டும்தான் கடனோடு இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் இல்லறத்தார் என்றாலே மூன்று கடனோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் இது இதுவரும் விளையாட்டுக்காக நான் சொல்லவில்லை பண்பாட்டை உணர்ந்த சத்தியத்தை உணர்ந்த நம் பெரியவர்கள் சொன்ன செய்தி இது அதை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் முன்பு ஒரு முறை திருக்குறள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லறத்தான் பதினோரு கடமைகள் செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இல்லறத்தானாக ஆகக்கூடாது தெரியாமல் இதை படிச்சுட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன் பதினோரு பேருக்கு கடமை செய்கிற தகுதி இருந்தால்தான் திருமணம் செய்கிற உரிமை வரும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றில் நின்ற துணை மூன்று பேரை பாதுகாக்க வேண்டும் இல்வாழ்வான் இந்த மூன்று பேர் யார் என்றால் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்நியாசி இந்த மூன்று பேரும் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஒரு வீட்டிலே வந்து ஐயா எனக்கு சாப்பாடு கொடு படிப்பதற்கு பணம் கொடு என்று கேட்கிற உரிமையோடு கேட்கலாம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் இல்லறம் நடத்தக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அறம் என்று பெயரிட்டவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் மேலும் மேற்கு நாடுகளில் ஒரு ஆணும் பெண்ணனுடைய செயற்கைக்கு என்னென்னமோ சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் இல்லறம் என்று பெயரிட்டோம் ஆகவே திருவள்ளுவன் இல்லறம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான் மூன்று பேருக்கும் ஒரு ஒரு இல்வாழ்வான் வீட்டிலே தட்டி உரிமையோடு கேட்கிற அந்த அதிகாரம் இருக்கிறது அதற்கு பிறகு சொன்னான் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்ப முதல் மூன்று இப்ப மூன்று இதெல்லாம் நான் முன்ன சொல்லி என்று நினைக்கிறேன் உங்க ஞாபக மருதியை என் முதலாக்கி கொண்டு சொல்லுகிறேன் இல்லறத்தான் மூன்று பேரை காக்க வேண்டும் வானப்பிரஸ்தனை காக்க வேண்டும் பிரம்மச்சாரியை காக்க வேண்டும் சன்னியாசியை காக்க வேண்டும் அதுபோல இல்லறத்தான் பாதுகாக்க வேண்டியவர்களாலே பாதுகாக்கப்படாமல் துரத்தப்பட்டவர்களை இவன் பாதுகாக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் ஒரு வீட்டிலே ஒரு தந்தையை பிள்ளை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்காமல் துரத்தி விட்டானால் அதை பற்றி பரிசு பேசுவதல்ல இல்லறத்தானுடைய கடமை ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்திருங்க ஐயா நான் சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் அதுதான் துறந்தார் துவாதார் வறுமைப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் அது எல்லா இல்லறத்தானுக்கும் கடன் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் தங்கள் லாபத்திலே குறிப்பிட்ட விகிதாசாரத்தை தங்கள் இனம் சார்ந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் கொடுப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நபிகளுடைய உபதேசம் என்று கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அந்த மதமும் வாழ்கிறது நாங்கள் திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் மறந்துவிட்டோம் திருவள்ளுவர் சொல்கிறார் துவாதார்க்கு உன்னுடைய கடமை இல்லை ஒன்று அவனை காப்பாற்று அப்போ துறந்தாரை காப்பாற்று துவாதாரை காப்பாற்று அதற்கு மேலே சொன்னார் இறந்தாரை இறந்தாருக்கு கடன் செய்ய வேண்டும் இறந்தார் என்று கேட்டால் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய பிள்ளைகள் யாராவது ஒருவர் இறந்தால் அவர் கடமை செய்கிறாய் அப்படி கடமை செய்ய தக்கவர்கள் இல்லாமல் ஒருவன் அனாதையாக வந்து உன் வீதியிலே இறந்தான் என்று அவனுக்கு கடைசி கடனை செய்ய வேண்டியது இல்லறத்தானுடைய வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அப்போ மூன்று கடன் முன்னே அடுத்த மூன்று கடன் சொல்லிவிட்டார் ஆறு கடன் அதற்கு பிறகு சொல்கிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை தென்பலத்தாருக்குரிய கடன் செய்ய வேண்டும் பிதுர்காரியம் செய்ய வேண்டும் இப்போ இதெல்லாம் வர 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 குறைஞ்சு கொண்டே வருகிறது நான் இப்போ சொல்வது விளையாட்டாக நான் பேசுவதெல்லாம் இப்போ பேச்சல்ல உபதேசம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ நான் சொல்லுகிற விஷயங்களுக்கு அந்த தகுதி உண்டு வீடுகளிலே பிதுர்க்காரியம் செய்ய வேண்டியது கட்டாய கடமை எங்கள் ஊரெல்லாம் இன்றைக்கு பணம் அதிகமான உடனே என்ன பண்ணுகிறார்கள் கோயிலில் போய் மோட்சார்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம் என்கிறார்கள் உன்னை வாழ வைத்த ஒருவனுக்கு நீ ஒரு நாளை ஒதுக்கி அவனுக்கு கடமை செய்ய முடியவில்லை என்றால் நீ நன்றி மறந்தவன் உய்ய மாட்டாய் மறந்து போக வேண்டாம் ஆகவே தென்புலத்தார் கடனை ஒரு இல்லறத்தான் கட்டாயம் செய்ய வேண்டும் தென்புலத்தார் அதற்கு பிறகு தெய்வக் கடன் செய்ய வேண்டும் பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கென்று ஒரு குலதெய்வம் இருந்தால் அந்த கடமையை நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த கோயில் கடனை செய்யுங்கள் இல்லாவிட்டால் குடும்பங்களிலே குறைவு வரும் தென்புலத்தாரை போற்றாத குடும்பங்களிலே நல்ல விருத்தியான பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை சொன்னவர்கள் பெரியவர்கள் இது ஜெயராஜ் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல நம்புங்கள் தென்புலத்தார் கடன் செய்ய வேண்டும் தெய்வக்கடன் செய்ய வேண்டும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து வந்தால் விருந்தை உபசரிக்க வேண்டும் விருந்துக்கு என்று ஒரு தனி அதிகாரம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு முறை ஆசை திருக்குறளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு முறை சும்மா அப்படி தொட்டுட்டு போனேன் திருக்குறளை தெரிந்துவிட்டால் தமிழ் சமயம் ரெண்டும் தெரிந்துவிடும் அது ஒரு நூல் படித்துவிட்டால் தமிழ் வட்டாரம் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம் சமயம் முழுவதும் தெரிந்து கொள்ளலாம் அப்போ தென்குலத்தார் கடமை செய்ய வேண்டும் தெய்வ கடமை செய்ய வேண்டும் விருந்து வந்தால் செய்ய வேண்டும் விருந்து ரெண்டு வகையானது என்கிறார் பரிமேலகர் நல்லது அவர் தமிழிலேயே சொல்வதானால் பண்டு அறிவுண்மையின் வந்தவரும் அறிவின்மையின் வந்தவரும் என விருந்து இரண்டு வகைப்படும் என்கிறார் அதாவது சேலத்துக்கு ஒருத்தர் வருகிறார் புதுசாக வர்றார் என்ன மாதிரின்னு வைங்க எனக்கு இந்த ஊரில் ஒரு தொடர்பும் கிடையாது வந்துவிட்டேன் வந்தால் என்னை இந்த ஊர் விருந்துபசாரம் செய்ய வேண்டும் அதுதான் அறிவின்மையின் வந்தவர்கள் என்ன ஒருவரும் தெரியாது ஆனால் ஊருக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கிறாயாவா எங்கள் வீட்டில் சாப்பிடு